Hi guys, welcome back to Gaming with Prem channel. Namma innikku indha video la enna taaru maarana video paaka porom. So onnu illa. So innikku recent ah na innikku kaalaila morning Free Fire application open பண்ணும்போது என் கண்ணுக்கு ஒரே ஒரு சின்ன அப்டேட் வந்தது. ஸோ அந்த அப்டேட்டை நான் பார்த்தேன். ஸோ என்னடா இது இவ்வளோ பெரிய அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தேன். சரி இந்த அப்டேட் நம்ம போடலாமா வேணாமான்னு தெரிஞ்சு. சரி நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கட்டான ஸ்கின் தான், ஸோ இதை போட்டு வச்சுப்போம், ஸோ பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் சரிடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஈவெண்ட்டை அப்படியே டாப் அப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 100 diamonds டாப் அப் பண்ணால் ஸோ ஒரு பாம் ஸ்கின் தராங்களாமா. நெக்ஸ்ட்டு 300 diamonds டாப் அப் பண்ணால் ஒரு கட்டனா ஸ்கின் ஆமாம். ஸோ இந்த கட்டனா ஸ்கின் வந்து போன டைமண்ட் ராயல் வவுச்சரில் வந்து ஸோ அந்த ஒரு அந்த ட்ரெஸ் அந்த அந்த பொம்பளை வந்து இப்படி கையில் சுற்றிட்டுருப்பா, ஸோ அந்த கட்டனா ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே ஸ்கின் தான், ஸோ அந்த ஸ்கின்னை ஸோ இப்போ விட்டுருக்கான். ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரிவ்யூ பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு நானும் சரி ஒரு 300 diamonds டாப் அப் பண்ணுறதுக்காக அப்படியே ரெடிம் கோடை போட்டு அப்படியே டாப் அப் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஃபஸ்ட்டு ரெடிம் கோடை போட்டாச்சு, ஸோ கோடை போட்டு நம்மளும் டாப் அப் பண்ணிடலாம். ஸோ கோடை போட்டு ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே நானும் அப்படியே ஒவ்வொரு கோடாக போட்டுட்ருக்கேன். ஸோ கோடை போட்டு டாப் அப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்கின் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஸ்கின்லாம் எப்படி இருக்குது, இது போக இந்த பாம் ஸ்கின் கட்டன ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ உங்களுக்காக நான் ரிவ்யூவில் சொல்ல போகிறேன் காய்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பண்ணியாச்சு, ஸோ 300 diamonds நம்ம வந்து டாப் அப் பண்ணியாச்சு. ஸோ வாங்க காய்ஸ், ஸோ 300 diamonds ஸ்டாப் பண்ணியாச்சு. நம்ம பண்ண உடனே நம்மளுக்கு சூப்பரான கிஃப்ட் காத்துட்ருக்கின்றது. ஸோ 1 tap அப்படின்னு கொடுத்து ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்து விட்டது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பக் மாதிரி வந்தது. என்னடா இது பக் மாதிரி வருது அப்படின்னு நானும் பார்க்கேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது வருது. ஸோ ரெண்டுமே அப்படியே ஒட்டி பிறவி மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டே வருது. சரி இது கரணாக்காரன் கண்டுபிடிச்சா அதே பக்காக தான் இருக்கும், அவன் என்ன ஈவெண்ட் விட்டாலும் ஏதாவது ஒரு பக் இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சி சரி ஓகே அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஓகே கிளிக் பண்ணி அப்படியே குயிக்காக கிளிக் பண்ணியாச்சு. ஸோ குயிக்காக கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து வெளியே போய் இந்த கட்டனா ஸ்கின் இந்த பாம் ஸ்கின் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக ரிவ்யூ பண்ணி சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அப்படியே கலெக்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். கலெக்ஷனுக்குள்ளே போய்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து கட்டனா ஸ்கின்னை எக்யூப் பண்ணுறேன். ஸோ ஒர்த்தானது தான். ஸோ பாருங்க காய்ஸ், அதுலேருந்து ஒரு மாதிரி பூ பூவாக ஏதோ ஒரு சைனீஸ் மாதிரி ஏதோ வருது. ஸோ பூ பூவாக ஒரு ரெட் கலர் பூ மாதிரி வருது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ 300 diamonds ஒர்த்தாக நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ரொம்பவே ஒர்த்தானது தான். ஸோ யாரெலாம் டாப் அப் பண்ணலையோ ஸோ மறக்காம இப்போயே போய் 300 diamonds டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரில் கெத்து காட்டுங்க. ஸோ பாம் ஸ்கின் சூப்பராக எஃபெக்டோடையே ஆட் ஆகுது. ஸோ இதை வந்து நான் இதில் மட்டும் போட்டு காட்ட மாட்டேன். ஸோ நான் இதை எக்யூப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரைனிங்கில் போய் நான் ரெண்டுத்தையும் போட்டு காட்டுறேன். ஸோ ட்ரைனிங்குள்ளே போகியாச்சு. சே போன உடனே என்னடா நாயே நடக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ என்ன தான் இருக்குது இந்த ஸ்கின்ல, ஸோ இது என்ன ஒர்த்தா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. டே நீயும் சொல்கிற, நீ டாப் அப் பண்ணுவேன், நான் எப்படா டாப் அப் பண்ணேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் நானும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டாப் அப் ஈவெண்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ளே நம்ம சேனல் 3.5K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ இப்போவே 2K வந்திருக்கு, சாரி 2.5K வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 3.5K இந்த ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ளே ரீச் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்ம சேனலில் இந்த கட்டனா ஸ்கின்னை வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் யாராவது ஒரு லக்கி வின்னருக்கு வந்து கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த காண்டெஸ்ட்டில் நீங்களும் கலந்துக்கோங்க காய். ஸோ கண்ணு கூட நான் அக்யூப் பண்ணலை. ஸோ சும்மா அப்படியே போயிட்டேன். ஸோ போய் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம வந்து இந்த கட்டனா ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டிடுவோம். ஸோ போகும்போதே ஒரு மாதிரி எலக்ட்ரிக் நெருப்பு மாதிரி வருது. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பராக தான் இருக்குது. ஸோ கட்டனா ஸ்கின் ஒர்த்தானது தான். சரி நான் பாம்பை போய் எக்யூப் பண்ணிட்டு பாம்பு போட்டு காட்டலாண்டா அப்படின்னு கிரனேட்டுக்கு அப்படியே பஞ்சப்பட்டு அப்படியே மேலே ஏறுதேன். ஸோ அதுக்குள்ளேயும் பயப்பில்லைங்க, சும்மாவே இருக்க மாட்டான்ல ட்ரைனிங் மோட்ல எங்கே பாருங்களேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஏறுவேன், அந்தா டெத்து கஷ்டப்பட்டு ஏறுறேன் நான். இங்கே பாருங்களேன் வந்து அடிச்சிட்டான். சரி மறுபடியும் சரி பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 2-3 தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல. ஸோ சீக்கிரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ நானும் அப்படியே சீக்கிரம் கொடுக்குறேன்னு ஓடி அப்படியே டயரில் ஜம்ப் அடிக்கேன். டயரில் ஜம்ப் பண்ணி ஸோ மேலே போகணும்னு பார்த்தா அப்படியே கீழே போயிட்டேன். டே என்னடா இது, நான் கஷ்டப்பட்டு மேலே வரேன் சார் கீழே வாரி விட்றீங்களேடா அப்படின்னு மறுபடியும் ரெண்டாவது தேர்ட் டைமாக மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேர்ட் டைம் ட்ரை பண்ண விட மாட்டேக்கானுங்களே, ஸோ சேடு. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த தடவை ஸோ மிஸ்ஸே ஆகாது. ஸோ இந்த தடவை ஸோ ஃபைனலாக ஸோ நம்ம ட்ரை பண்ணுறோம்.
ஸோ வேறு லெவல் வேறு லெவல். ஸோ உள்ளே போய்க்கலாம். ஸோ எவனும் அடிக்காமல் இருந்தால் சரி, ஸோ அடிக்காமல் இருந்தாலே ஸோ நம்ம நீட்டாக ஏறிடலாம். ஸோ இந்த தடவை நான் மாடிக்கு போகியாச்சு. ஸோ போய்கிட்டேன். ஸோ போய் நானும் டயரில் அப்படியே ஜம்ப் பண்ணலான்னு ஸோ போகிறேன். இந்த தடவை மிஸ் ஆகாமல் எப்படியாவது டயரில் ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ ஜம்ப் பண்ணியாச்சு காய். ஸோ மேலே வந்துட்டேன். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் ஸோ யூஸ் கொடுத்து ஸோ நம்மளுக்கு நாலு கிரனேட் கிடச்சிட்டு ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தூக்கி போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது காய்ஸ், அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கிரனேட் ஸ்கின்னு செம்மையாக இருக்குது. கட்டனா ஸ்கின் இருக்கோ இல்லையோ, ஸோ எனக்கு கிரனேட் ஸ்கின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த கிரனேட் ஸ்கின் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ இன்னொரு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பை காய்ஸ்.